ரெண்டு கொரிந்தியர் நான்காம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம். விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி. அது என்ன எழுதியிருக்கிறது? சங்கீதம் 116:10 வசனத்தை எடுத்து பாருங்கள். சங்கீதம் 116:10 வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், நான் மிகுதியும் வருத்தப்பட்டேன். சங்கீதக்காரன் இங்கே சொல்லுகிறார், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. சங்கீதம் 116 நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, இந்த சங்கீதத்துல தன்னுடைய ஆத்மாவோடு பேசி கொண்டிருக்கிற தேவனுடைய மனிதன் சங்கீதக்காரன் 7 வசனத்தை சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. இளைப்பாறுதலுக்கு திரும்பு. என் ஆத்மாவை மரணத்திற்கும் என் கண்ணை கண்ணீருக்கும் சரி என் காலை இடறுதலுக்கும் தப்புவித்தீர். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்றீங்களா? தப்புவித்தீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஏற்கனவே காப்பாத்தி இருக்கிறாரு. சொல்லுங்க ஆமேன். சரி, அப்புறம் என்ன பண்ணாரா? நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பே. கைகளை உயர்த்து அழுகையா சொல்றீங்களா? அப்போ என்ன தப்பு வச்சிட்டீங்க? இவர் சொல்றாரு, இதனால நான் என்ன பண்ணுவேன்? நான் ஜீவனுள்ளோர் தேசத்திலே நடப்பேன். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, நான் நிற்பேன், நான் நடப்பேன், நான் வாழுவேன், நான் ஜெயிப்பேன், என் வேலை செய்வேன், என் குடும்பத்தை பாதுகாப்பேன். ஹல்லேலூயா. நான் நோய் இல்லாமல் வாழ்வேன். கர்த்தருடைய செய்கைகளை பார்த்த இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தருடைய செய்கைகளை பார்த்த ருசித்த சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்னுடைய ஆத்மாவுக்கு நீ நன்மை செய்திருக்கிறீர், எனக்கு இடறுதல் இல்லாதபடி என்னை தப்புவித்திருக்கிறீர். இதையெல்லாம் நான் அனுபவிச்சதுனால நான் இப்போ விசுவாசத்தில் நான் சொல்றேன், நான் கர்த்தருக்கு முன்பாக ஜீவனுள்ள ஒரு தேசத்தில் நடப்பேன். இப்போ நான் எனக்கு அதை எப்படி அப்பியாசப்படுத்தி சொல்கிறேன்னு நான் சொல்லுவேன், நான் கண்டிப்பாக எக்கால பிரகடன இந்த பயணத்தை கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் எனக்கு அதை நிறைவேற்றி தருவா. விசுவாசித்தேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, ஏற்கனவே ஆண்டவருடைய அன்பை ருசி பார்த்த நாம் வாயிலிருந்து என்ன வரணும்? எனக்கு இல்லை அப்படின்னு வராமல் எனக்கு இருக்குன்னு சொல்லணும். எனக்கு நடக்காதுன்னு சொல்லாம எனக்கு நடக்கும்னு சொல்லணும். அதுலதான் நம்முடைய எதிர்காலத்தின் அற்புதம் இருக்கிறது. உங்கள் எதிர்காலம் உங்களுடைய வாயில் இருக்கிறது, உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய நாவில் இருக்கிறது, உங்களுடைய அற்புதம் உங்களுடைய நாவில் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்துக்கு முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவங்க நின்ன இடத்துக்கு பேர் பை ஹரிரோத். அது வந்து ஒரு முக்கோணம் போன்ற ஒரு இடம், ரிட்டர்ன் ஆக முடியாது. பின்னாடி வந்து ஃபுல்லாக எகிப்தின் சேனைகள் நின்றாங்க. முன்னாடி தண்ணி, பின்னாடி எதிரி பட. முன்னாடியும் போக முடியாது, பின்னாடியும் போக முடியாது. எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்க முறுமுறுக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ ஏன் முறுமுறுக்கிறன்றார்? என்ன ஆண்டவரே, பிரச்சனை இருக்குது, நான் பிரச்சனைய பத்தி பேசவேதானே வேணும், பிரச்சனைய பத்தி பேசிதானே ஆகணும், என் பிரச்சனை பெருசா இருக்குது. நான் கேட்கிறேன், உங்க பிரச்சனை ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் அவருக்கு புரியணுமா? உங்களை அந்த பிரச்சனைக்கு முன்னாடி கொண்டு வந்து நிக்க வச்சதே அவர் தான். நான் சொன்னதை புரிஞ்சவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்ல. உங்களை அந்த பிரச்சனை இருக்குதுன்னு தெரியாமலா கத்தர் கொண்டு வந்து உட்கார வச்சாரு? கத்தர் கொண்டு வந்து உங்க பிள்ளைக்கு ஃபீஸ் பே பண்ணணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? உங்க வீட்டுக்கு வாடகை கட்டணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா?
உங்களுக்கு இந்த இந்த வியாதியில சுகத்தை தரணும்னு ஆண்டவருக்கு தெரியாதா? நீங்க சொல்லிதான் அவருக்கு தெரியணுமா? நான் இப்படி சொல்லட்டுமா, உங்களை அங்கே கொண்டு வந்து நிற்க வைத்தவர் உங்களுக்கு வழியையும் உருவாக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களை அங்கே ப்ராப்ளம்ல அந்த பிரச்சனையில கோலியாத்துக்கு முன்னாடி நிக்க வச்சவருக்கு கோலியாத்த அடிக்க அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது. கூலாங்களை எடுத்து சுத்தி விட்டாம் பட்டும் போதும், போய் எங்க படணும்ன்றத கர்த்தர் ஏற்கனவே தீர்மானம் வச்சிருக்கிறார். கைய உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே. வனாந்திரத்துல கர்த்தரை துதிச்சா போதும், வானத்திலிருந்து மழை பனி போல வானத்திலிருந்து ஆண்டவருடைய அப்பம் இறங்கி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறாங்க, ஆண்டவரே நாங்க மடிகிறோமே, நாங்க இந்த இடத்துல சாக போறோமே. ஆண்டவர் சொல்றாரு, ஏன் சாகணும், நான் தானே உங்களை இங்க கொண்டு வந்தேன், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருள் செய்வேன். நீ கூப்பிட்டா போதும். நம்ம இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போறோம், ஆண்டவரே நீர் யாவையும் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்யற நினைத்த காரியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? சத்தமா சொல்லுங்களே ஆமேன். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருக்குது ஆனா இல்ல, பிரச்சனை இருக்குது ஆனா நான் பேசுவேன், எனக்கு கடன் இருக்குது ஆனா நான் கொடுப்பேன், எனக்கு போராட்டம் இருக்குது ஆனா நான் ஜெயிப்பேன், எனக்கு டெஸ்ட் இருக்குது ஆனா பெஸ்ட் வரும். இன்னைக்கு நான் கடனாளி, நாளைக்கு நான் ஜெயாளி. இன்னைக்கு நான் தோல்வி, நாளைக்கு நான் வெற்றி. வாயை திறந்து சொல்லுங்க, ஜீவனை பேசுங்கள். என்ன பேசணுங்க? ஏன்னா இந்த நாவின் பிரகடனம் இருக்குது பாருங்களேன், அது ரொம்ப வல்லமையானது. What you talk with God is important. What you talk with God is prayer. What you talk with yourself is meditation. எழுதிக்கோங்க. What you talk with God is prayer. What you talk to yourself is meditation. What you talk to the devil is declaration. சாத்தான்ட்ட போய் நீங்க கெஞ்ச கூடாது. சாத்தான்ட்ட சொல்லணும், அப்பாலே போய் சாத்தானை பார்த்து சொல்லணும், இயேசுவி நாமத்தில் விலகு. டிக்ளரேஷன். வாட் யூ டாக் டு தோஸ் அரவுண்ட் யூ இஸ் ப்ரொக்ளமேஷன். ஜனங்க கிட்டெல்லாம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், இது ப்ரொக்ளமேஷன். மறுபடியும் சொல்றேன், வாட் யூ டாக் வித் காட் இஸ் ப்ரேயர். What you talk to yourself is meditation. What you talk with the devil is declaration. What you talk to those around you is proclamation. What you talk to the problem is your prophecy. உன் பிரச்சனையை பார்த்து என்ன பேசுகிறாயோ அதுதான் தீர்க்க தரிசனம். பெரிய பர்வதமே நியமாத்திரம் ஜெருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய், இது தீர்க்க தரிசனம். கைய உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? மலையை பார்த்து பெயர்ந்து போய் சமுத்திரத்துல விழு, அதான் தீர்க்க தரிசனம். மற்றதெல்லாம் வந்து ஜபம், தியானம், அதுக்கப்புறமா பிரகடனம், இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், ஜீவனை பேசு, ஜீவனை பேசு. எல்லாரும் சொல்லுங்க, ஸ்பீக் லைஃப். ஸ்பீக் லைஃப். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஸ்பீக் லைஃப். ஸ்பீக் லைஃப். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். ஒரு தனி மெசேஜா கொடுக்கலாம், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். உங்களை பார்த்து கேட்பாங்க, நீ என்ன முட்டாளா, சோத்துக்கே உனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் நீ சொல்கிற எல்லாருக்கும் நான் வந்து கடன் கொடுப்பேன். நான் விசுவாசித்தேன் நான் பேசுகிறேங்க. என்னுடைய விசுவாச அளவு உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம்,
ஆனா எனக்கு தெரியும் என் தேவன் இன்னார் என்று எனக்கு தெரியும். அவர் முடிவுபரியந்தம் என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், கைவிடுவதில்லை என்று சொன்னவர். கைகளை தட்டி ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விசுவாசித்தேன். பட் ஆனாங்க இந்த விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்றது ரொம்ப கஷ்டமான காரியம். எலும்பு உலர்ந்து போயிருக்கும், ஆனா எலும்பை பார்த்து சொல்லணும், எலும்புகளே உயிரடைவீர்கள். விசுவாசம் இல்லாம இதை பேச முடியாது. விசுவாசம்ன்றது பைத்தியக்காரத்தனம் இல்லைங்க, மற்றவங்க எல்லாம் பார்க்கிற கோணத்தை விட வித்தியாசமா பார்க்கறது. விசுவாசம் என்ன தெரியுமா, மற்றவங்கெல்லாம் நேச்சரை நேச்சுரலாக பார்க்குறாங்க, நம்ம எப்படி தெரியுமா, கர்த்தர்ன்ற கண்ணாடி மூலமாக சூப்பர் நேச்சுரலாக பார்க்குறோம். நீங்கள் சாதாரணமாக இயற்கையாக மாம்சத்தில் பார்க்கறதுக்கும் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தின் மூலமாக பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. நேச்சுரலில் பார்த்தா முடியவே முடியாது, இதெல்லாம் நடக்குமா. ஆனா ஏசப்பாவை போட்டுட்டு பார்க்கும்போது இது அவருக்கு ஜுஜுபி, இது அவருக்கு பிஸ்கோத்து, இது அவருக்கு ஒண்ணுமே இல்லை, என் ஆண்டவருக்கு இது லேசான காரியம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. ஆண்டவர் எலும்புகளை பார்த்து பேச சொல்லவில்லை, எலும்புகளை பார்த்து தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னான். பேசுறதுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கும் ரெண்டு வித்தியாசம் இருக்குது. ஆண்டவர் மலையை பார்த்து பேசுன்னு சொன்னார், எலும்பை பார்த்து தீர்க்க தரிசனம் உரை என்று சொன்னார். எசேக்கியேல் 37 அதிகாரத்தில் ஆண்டவர் தீர்க்க தரிசனம் உரைக்க சொன்னார். பேசுறதுக்கும் தீர்க்க தரிசனம் உரைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பேசுறது ஒரு லெவல்னா, தீர்க்க தரிசனம் உரைக்கிறது என்னன்னு சொன்னா இப்படி நடப்பதாக என்று சொல்லுவது. பேசுவது நான் நம்புறேன்னு சொல்லி சொல்றது, தீர்க்க தரிசனம் இப்போ இது இப்படி நடப்பதாக என்று அர்த்தம். கைகளை உயர்த்தி ஒரு அலேலுயா சொல்லு. தேவ பிள்ளையே இன்னைக்கு பேச போறீங்க, நல்லா கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன், நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்களேன். அப்போ தீர்க்க தரிசனம் பேசுறதுனா என்ன அர்த்தம், நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய ஆவியால் நம்முடைய வாழ்க்கையை நிரப்பி, தேவனுடைய வார்த்தையால் நம்முடைய உள்ளம் நிரம்பி, தேவன் எதை சொல்லுகிறாரோ அதை பேசுவதுதான் தீர்க்க தரிசனம். புரியல, எழுதிக்கோங்க. To receive the Spirit of God through Christ, to fill your heart with the Word of God that you believe, and to say what God says about the problem. தீர்க்க தரிசனம் என்பது, it is not speaking to God about your problem, that is prayer. Prophecy is not speaking to God about your problem. Prophecy is speaking to your problem about what God said. தீர்க்கதரிசனம் என்பது ஆண்டவர்ட்ட பிரச்சனையை பத்தி சொல்றது இல்ல, அது ஜெபம். பிரச்சனை கிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படிதான் நடக்குடே, இதுக்கு பேர் தான் அங்க தீர்க்க தரிசனம். Prophecy is not speaking to God about your problem. Prophecy is speaking to the problem about what God is saying. சொல்லுங்க அல்லேலூயா. அநேக நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், நம்ம கிட்ட பலவீனம் இருக்கிறதுனால நம்ம பேசுறது நடக்குமா, நம்ம கிட்ட பிரச்சனை இருக்கிறதுனால நம்ம பேசுறது கைகூடி வருமா,
திருப்பி சொல்றேன். It is not about your state of affairs because God is waiting to do a miracle. It is not about you at all. நீங்க எந்த நிலையில இருக்கீங்களோ அத பத்தி கர்த்தருக்கு கவலையே இல்ல. நீங்க விசுவாசிச்சு பேசுனீங்கனா போதும். கர்த்தர் இதை சொன்னபடியால் இது நடக்கும்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். சொல்லுங்க அல்லேலூயா. பலருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நல்ல கவனிங்க, இது ஒரு சூப்பரான செய்தி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். இது வந்து வேத விளக்க உற. ஐ எம் ட்ரைங் டு ப்ரீச் டு யூ செகண்ட் கொரிந்தியன்ஸ், டீச் டு யூ செகண்ட் கொரிந்தியன்ஸ் சாப்டர் 4 வெர்ஸ் 13. ரெண்டு கொரிந்தியன் 4:13 விளக்க உரையை கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை ஆழமா கொடுத்துட்டு இருக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 6:30 மோசேக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. என்ன சந்தேகம்? மோசே கர்த்தருடைய சன்னிதானத்தில் நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான் என்றான். பாருங்க, அந்த 29 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் மோசேயை நோக்கி, நானே கர்த்தர், நான் உன்னோட சொல்லுகிறவைகளை எல்லாம் நீ எகிப்து ராஜாவாகிய பார்வோனுக்கு சொல் என்று சொன்னபோது, எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுன்னு சொன்னா சொல்லு, சொல்லுன்னு சொன்னா சொல்லு, பிரச்சனைய பார்த்து சொல்லுன்னு சொன்னா சொல்லு, நில்லுன்னு சொன்னா நில்லு, பார்வோனுக்கு முன்னாடி போய் நில்லுன்னா நில்லு, தமிழ்நாடு ஃபுல்லா போன்னு சொன்னா போ. போதானே சொன்னாரு, சொல்லுன்னு தானே சொன்னாரு. நாங்க என்ன பண்ண போறோம், 38 போய் சொல்லு, சொல்லு, நான் உனக்கு சொன்னத சொல்லு. நீ புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, நீ புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு சகோதரி வந்தாங்க நேத்து ஆலயத்துக்கு, ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் அவங்களுக்கு சில காரியங்களை சொல்ல சொன்னாங்க. எனக்கு அறிவு கேட்டவே மாட்டேங்குது, நான் பாட்டுக்கு சொல்றேன். அந்த புள்ள அழுகுது. நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், சொன்னது புரிஞ்சிச்சாமா? அது தலையை இப்படி ஆட்டி சொல்லுச்சு. ஆமா பிரதர், நான் அந்த பிள்ளைகிட்ட சொன்னேன், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா நான் போஸ்ட்மேன் மாதிரி லெட்டரை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு நிக்கிறேன், அது லெட்டரை பிடிச்சு படிச்சுட்டு சொல்லு. பக்கத்துல பச்சொல்லுங்க, சொல்லு, உன் வேலை சொல்லதான் சொன்ன. உனக்கு எல்லாம் புரியணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு எல்லாம் தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அற்புதத்தை செய்ய போறது நீ இல்ல, அவரு. அவருக்கு புரிஞ்சா போதும், நீ விசுவாசிச்சா பேசு. கைய உயர்த்தி ஆமேன் சொல்லு. விசுவாசித்தேன் ஆகையால், மறுபடியும் சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால். நீ ஏன் பேசுற? நான் விசுவாசிக்கிறேன். ஏய், நடக்குமா? எனக்கு அது தெரியாதுங்க. ஏ, மாற்றம் வருமா? எனக்கு அதை பத்தி ஒன்னும் தெரியாதுங்க. ஏ, யார் வருவா? எனக்கு தெரியாதுங்க. அப்ப என்ன சொல்ற? அவன் விசுவாசித்தே பேசுற, அவர் சொன்னாரு செய்வாருங்க. அல்லேலூயா. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். யாத்திரம் 6:29 பார்வோன்ட்ட போய் சொல்லுன்னு சொன்ன மோசே சொல்றாரு. எங்க கர்த்தருடைய சன்னிதானத்தில் நிக்கிற மோசே சொல்றாரு, நான் விருத்த சேதனம் இல்லாத உதடுகள் உள்ளவன், பார்வோன் எனக்கு எப்படி செவி கொடுப்பான்? உன் வேலையாது. அவன் மோசேக்கா செவி கொடுக்க போறான்? யாத்திராவும் 4 ஏற்கனவே கர்த்தர் இத பத்தி கிளாரிஃபை பண்ணிட்டார். மோசேக்கு என்ன டவுட்னா, பார்வோன் சொல்லுகிறார், என் ஜனத்தை போக வேடு, நான் இப்படி சொன்னா அவன் எப்படி செவி கொடுப்பான்? ஆண்டவர் அதுக்கு என்ன சொல்றார் தெரியுமா? யாத்திராவும் 4:11 பாருங்க. அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? வாயை கொடுத்தது யாரு? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? சொல்லுங்க ஆமென்.
அப்புறம் கர்த்தராகிய நான் அல்லவா நான் தானே பா அதனால் நீ போ ஆகதலால் நீ போ நான் உன் வாயோடே இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார் உன்னை எல்லாம் புரிஞ்சிட்டே பேச சொன்னாரு புரியலனா கூட பேசு ஹalleluya கைகளை உயர்த்தி ஹalleluya சொல்லுங்க இயேசுவின் நாமத்துல சொல்றேன் புரியலனா கூட அவர் வார்த்தையை பேசுங்க அற்புதம் நடக்கும் உங்க அறிவு கேட்டலாம் கூட அவர் வார்த்தையை பேசுங்க நடந்துரும் அதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் God expects you to just speak மத்தேயுவின் சுவிசேஷம் 10 அதிகாரம் 20 வசனத்தை வாசித்து பாருங்கள் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க உங்களை கொண்டு போய் நியாயாசனத்தில் நிறுத்துறாங்க என்ன பேசணும்னு சொல்லி உங்களுக்கு தெரியல உங்களை ஒப்பு கொடுக்கறாங்க எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் கவலைப்படாதீங்கன்றார் அது 19 வசனத்தை வாசிக்கும்போது அவர்கள் உங்களை ஒப்புக்கொடுக்கும்போது எப்படி பேசுவோம் என்னத்தை பேசுவோம் என்றோ கவலைப்படாதிருங்கள் அத பத்தி நீ கவலைப்படாத நீங்கள் பேச வேண்டுவது நீ என்ன பேசணும்ன்றது அந்நேரத்தில் உங்களுக்கு அந்த நேரத்துல உனக்கு அருளப்படும் அப்ப முன்னாடியே கொடுக்க மாட்டீரா போர்ஷனை தர முடியாது முன்னாடியே எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேப்பரை கொடுக்க மாட்டீங்களா இல்லை எக்ஸாம் எழுதும் போது தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க முன்னாடியே கொடுத்தா அது எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் கொஸ்டின் பேப்பரை கர்த்தர் லீக் பண்ண மாட்டார் உன் டெஸ்ட்டுக்கு முன்னாடி தான் கர்த்தர் கொஸ்டின் பேப்பரை கொடுப்பார் அப்போ தான் நீ ஆன்சர் கிடைக்கும் ஆண்டவருக்கு தேவை ஞானம் இல்லை ஆண்டவருக்கு தேவை பேத மாதிரி அவரை அப்படியே எனக்கு ஒன்றும் புரியல நான் முழுமையாக உங்களை நம்பியிருக்கிறேன் ஏன் ஆபிரஹாமுக்கு 100 வயசில் குழந்தைய கொடுக்கணும் ஏன்னா எம்பலத்தில்னு சொல்லாதபடிக்கு அவர் கிருபையில் தாங்க நடக்குது அதுக்கு தான் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து முன்னாடியே பிளானிங் கீனிங்லாம் ஒன்றும் தரமாட்டார் போய் அங்கே போய் நில்லு நீ பேசுன்னு வர் நம்ம தைரியமாக அதை விசுவாசிச்சு போய் அங்கே நின்றுட்டு விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் தமிழ்நாட்டிலே கர்த்தருடைய ராஜ்யம் வருவதாக விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் தமிழ்நாட்டிலே மதவாத சக்திகள் எழும்ப முடியாது கர்த்தருடைய சபைகளை அழிக்க முடியாது விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் இயற்கையிலே இது சாத்தியமில்லை பணபலம் ஆழ்பலம் இதை கொண்டு எல்லாம் சாதிக்க போகிறாங்க இல்லை கர்த்தர் ஜனங்களுடைய இருதயத்தை தொடுவார் அவர்கள் எல்லாரும் விழித்திருந்து கர்த்தருக்காக அவருடைய ராஜ்யத்துக்காக எழும்புவார்கள் சொல்லுகலாமே விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் அதை பேசுறதுக்கு எப்படி பேச முடியும்னு சொன்னா பவுலப்போஸ்தலன் சொல்றார் நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் நல்லா கவனிங்க இந்த விசுவாசத்தின் ஆவி இருந்தால் தான் இப்படி பேச முடியும் எத்தனை பேர் ஆமேன் சொல்ல சத்தமாக சொல்லுங்களேன் 1 கொரிந்தியர் 12 9 வசனத்தில் ஆண்டவர் ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும் வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே வருகிற விசுவாசம் விசுவாசம்ன்றது எல்லாருக்கும் இருக்கணுங்க அது நார்மல் விசுவாசம் அதனாலதான் விசுவாசின்ற பேரே வருது பிலீவர் அப்படின்னு சொன்னா அவன் விசுவாசிக்கிறவன் அர்த்தம் ஆனா இங்க வரோன்ற ஒரு விசுவாசம் இருக்குது இது எப்படின்னா ஆவியினாலே தான் வரமும் கைகளை உயர்த்தலுவையா சொல்லும் அதுக்கு தான் எசேக்கியல் தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் கொடுத்த ஆவி உள்ள வரும்போது அவர் பேசுறாரு இவருக்குள்ள இருந்து கர்த்தருடைய ஆவி போய் அந்த எலும்புகளை உயிரோடு எழுப்பிருச்சு கர்த்தர் இன்னைக்கு உங்க மேல அந்த ஆவியை வைக்கிறார் உங்க மேல அந்த விசுவாசத்தின் ஆவியை வைக்கிறார் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க ஹல்லேலூயா ஹல்லேலூயா விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் இன்னைக்கு நீங்க உங்க பிரச்சனைய பத்தி பேச போறதுல பிரச்சனைய பார்த்து விசுவாசத்துல பேச போறீங்க ஏன்னா உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவின் ஆவியானவர்
அவர் மகிமையின் ஆவியானவர், பலத்தின் ஆவியானவர், அவர் சகலத்தையும் செய்து முடிக்கிற ஆவியானவர். அவனு சொல்லிட்டா தப்பா நினைச்சுக்காதீங்க. பிதாவாகிய தேவனே இந்த உலகத்தை உருவாக்குவதற்கு விசுவாசத்தினாலே பேசின போதுதான் உலகத்தில் வெளிச்சம் வந்தது. ஆழத்தில் இருள் இருந்து மேல ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். வெளிச்சம் உண்டாக கடவதே. அவர் பேச, இவர் செயல்பட வெளிச்சமாகிய கிறிஸ்து பூமிக்குள்ள வந்துட்டார். ஒரு ரகசியம் சொல்றேன், கவனிங்க. ஆண்டவர் சூரியனையும் சந்திரனையும் அப்புறமா தான் படைச்சார். முதல்ல அவர் கூப்பிட்டது வெளிச்சம், வேற யாரும் இல்லை, குமாரனாகிய கிறிஸ்துவை கூப்பிட்டார். அவர் தான் உலகத்துக்கு முதல்ல வெளிச்சத்தை கொண்டு வந்ததே. அந்த வெளிச்சத்துல தான் உலகமே உருவாக்கப்பட்டுச்சு. சூரியன் சந்திரன் பெரிய வெளிச்சம் இல்லைங்க, அவைகள் எல்லாம் பின்னாடி ஏற்படுத்தப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டவை. முத முதல்ல ஆண்டவர் ஃபர்ஸ்ட் மிராக்கிள் ஃபார் த ஹோல் வேர்ல்ட், ஹி கால்ட் ஹிஸ் சன் ஜீசஸ் கிரைஸ்ட். அவர் வந்ததுனால தான் மற்றதெல்லாம் உருவாச்சு. புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசித்தேன். நான் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தமிழ்நாட்டில் விசுவாசித்து பேச போகிறோம். கர்த்தர் ஒரு மாபெரும் அற்புதத்தை செய்ய போகிறார். என்ன வந்து கேட்டாங்க, இது வாங்கணும் அது வாங்கணும்னு. அவங்க போகணுமே, நம்ம என்ன செய்யறது? நான் சொன்னேன், கர்த்தர் திங்கக்கிழமை எனக்கு தருவார். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் இந்த மாதம் இது பண்ணணும் அது பண்ணணும் பாஸ்டர். நான் சொன்னேன், நான் ரெண்டு நாளாக விசுவாசத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். திங்கக்கிழமை எல்லாம் கட்டி முடிப்போம், திங்கக்கிழமை எல்லாம் செஞ்சு முடிப்போம், திங்கக்கிழமை செய்வோம், திங்கக்கிழமை கத்தர் முடிப்பார், திங்கக்கிழமை கத்தர் தருவார் அப்படின்னு நானே இன்னைக்கு காலையில் விசுவாசத்தில் தான் பேசிக்கிட்டு வந்து நிற்கிறேன். இன்னைக்கு கத்தர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்கிறீங்களா? எப்படி தருவார் தெரியாது, எப்படி நடக்கும் தெரியாது, ஆனா யாருடைய உள்ளத்திலேயோ பேசி கர்த்தர் இன்னைக்கு என் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் எங்கேயோ யார்கிட்டயோ பேசி அவருடைய ராஜ்யத்தை கட்ட வைப்பார். எங்கேயோ யார்கிட்டயோ பேசி என் பிரயாணத்துக்கான தேவைகளை சந்திப்பார். வாங்க வேண்டிய அந்த ஸ்பீக்கரை வாங்க வைப்பார். எல்லாத்தையும் கர்த்தர் செய்வார். விசுவாசித்த நாகையால் பேசுகிறேன். எங்களுக்குள்ள இருக்கிறது அந்த ஆவியின் வரமாகிய விசுவாசம். அந்த விசுவாசம் தான் அற்புத அடையாளங்களை செய்யும். சொல்லுங்க ஆமே. ஒரு சகோதரி ஐசியூல இருக்கிறாங்க, டாக்டர் சொல்லிட்டாங்க 50% தான். எங்க சபையில இருக்கிற விசுவாசியுடைய சகோதரி ஐசியூல இருக்கிறாங்க கொரோனாவில். மூச்சு ரொம்ப மோசமா இருக்குது, SPO2 ரொம்ப கம்மியா இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்ல சொல்றார், அவர்கள் சாகாமல் பிழைப்பார்கள். ஆண்டவரே, நான் சொல்லிட்டு ஏதாவது நடந்துருச்சுன்னா நீ சொல்கிறத சொல்லுப்பா. உன் வாயில் நீ விசுவாசிக்கிறத மட்டும் சொல்லு. ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக அந்த மகளை ஜீவனோடு எழுப்புவார். சுகமாயிட்டாங்க, டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க, இன்றைக்கி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அல்லேலூயா. உங்கள் வேலை என் வேலை கண்ணீரோடு ஜெபம் பண்ணி அவர் வாயில் போடுற வார்த்தையை விசுவாசத்து பேச வேண்டியது. அந்த வரம் இன்னைக்கு இயேசுவி நாமத்தில் உங்களுக்கு உண்டாவதாக. நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால், விசுவாசிக்கிறபடியால், எல்லாரும் சொல்லுங்க, நான் விசுவாசித்தபடியால், விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். மறுபடியும் சொல்லுங்க, விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். முதல்ல சொல்றாரு, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். இப்ப சொல்றாரு, விசுவாசிக்கிறபடியால். என்ன அந்த ஆவியின் மூலமா? 2 Corinthians 4:14 வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர். இந்த விசுவாசம் ஏன் எனக்கு வந்துச்சுன்னா, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. எனக்கு ஏன் இந்த விசுவாசம் வந்துச்சுன்னா, எங்க அப்பா இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் எங்களையும் எழுப்பி உங்களுக்கு முன்பாக நிறுத்த வைப்பாரு. உங்க பிரச்சனையை பார்த்து சொல்லுங்க, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழுப்பினவர். என் வாழ்க்கையை நீங்க செத்து போனது நடக்காதுன்னு சொல்ற எல்லாத்தையும் அவர் மறுபடி எழும்பி நிக்க வைக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அப்போஸ்தலர் 2 Corinthians 2:24 வாசித்து பாருங்க. அப்போஸ்தலர் 2 Corinthians
24வது வசனம் தேவன் அவருடைய மரண உபாதிகளின் கட்டை அவிழ்த்து அவரை எழுப்பினார். பாருங்க, அவரை சுத்தி ஒரு கட்டு போட்டிருந்தாங்க, மரண உபாதிகளின் கட்டு, மரணம் என்கிற சாபத்தின் கட்டு. அதை யாராலையும் உடைக்கவே முடியாது. ஆனா சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவன் எல்லாத்தையும் உருவாக்கினவர், ஆள்கிறவர், அவர் என்ன பண்ணாருங்க, பிசாசு மரணோன்ற கட்டினாலே இயேசு கிறிஸ்துவ கட்டி வச்சிருந்தான். ஆனா அவர் சர்வ வல்லமை உள்ளவர். யோபு சொன்னார்ல, தேவரே சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைக்கிற காரியம் தடைபடாது. அப்போ கட்டை அவரால் உடைக்க முடியும், கட்டை அவரால் அவிழ்க்க முடியும். இன்னைக்கு நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற முடியாதபடி உங்க ஃபைனான்ஸ கட்டி வச்சிருக்கிற கட்டை கர்த்தர் கட்டை அவிழ்த்து விடுவார். மல்பது ரொபோ நமா கபா ரிபிது நமா சி கபதர பாதபி அந்தலா மரண உபாதிகளின் கட்டுகளை அவிழ்த்து அவரை எழுப்பினார். அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாதிருந்தது. சொல்லுங்க ஆமென். மரண உபாதிகளின் கட்டை, ஓ ஹல்லேலூயா, அவரை எழுப்பினவர் எங்களையும் எழுப்புவார். நம்ம எதனால இந்த விசுவாசம் நமக்கு வருகிறது, என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தவரை உயிரோடு எழுப்பிட்டாரு, அப்படியானால் என்னையும் எழுப்புவார். சொல்லுங்க ஆமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர், 2 கொரிந்தியர் 4:14 பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை எழுப்பினவர் எங்களை எழுப்புவார். சொல்லுங்க ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 4:14 வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரை அடைந்தவர்களும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா. நம்ம விசுவாசிக்கிறோமே, அவர் அவரையும் கொண்டு வருவார். சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மரித்தோரை நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். இதான் விசுவாசம். அதை சொல்லிதானே நம்ம மரித்தவர்களை நம்ம விதைக்கிறோம். என்னன்ட்டு, அவர் வரும்போது அவரோட கூட கொண்டு வருவார். இப்போ பார்க்க முடியல, எங்க அம்மாவை இன்னைக்கு பார்க்க முடியல, ஆனா எனக்கு விசுவாசம் இருக்குது, இயேசுசாமி வரும்போது கூடவே அவங்களையும் கூட்டிட்டு வருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதாங்க விசுவாசம். இதுதான் கர்த்தர் இன்னைக்கு உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறார். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். நம்மளை எழுப்புவார். கிறிஸ்துவ எழுப்பினவர் என்னையும் எழுப்புவார். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எபேசியர் 5:27 வசனத்தை வாசிக்கலாமா? முன்பாக நிறுத்திக் கொள்வதற்காக, நம்மை அவருக்கு முன்னாடி நிறுத்திக் கொள்வதற்காக. கையை வைத்து சொல்றீங்களா? To make us stand before him without any blemish. கொலோசியர் 1:22 கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். விசுவாசத்துல நிலைச்சிருப்பீங்கன்னா அற்புதம் அப்படி ஆகும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா?
கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பீர்களானால் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. எழுதிக்கோங்க, கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கை. The hope that you inherited, the hope that began because of what you heard through the gospel, let it be unshakable, let it be strong, let your life be steadfast, unshakable, steadfast, strong. அசையாமல் ஸ்திரமாய் உறுதியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியே ஆகும். எப்படி ஆகும்? நீ என்ன சொன்னியோ அப்படி ஆகும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்குதான் சில நேரத்தில் விசுவாசித்தே நாகையால் பேசினேன். சில பேருடைய வாயவே கத்தர் சில நாளைக்கு ஊமையா வச்சது காரணமே என்ன தெரியுமா? சகரியா என்கிற யோவான் அப்பாவுடைய வாயை ஜிப்பு போட்டு மூடிட்டார். ஏன்? என்னத்தையாவது பேசி தொலைச்சு எதையாவது கெடுத்துட போறேன். சில பேருக்கு அதுக்குதான் கத்தர் வந்து கொஞ்ச நாளா வந்து நீ கொஞ்ச நேரம் அமைதலாரு, நான் பார்த்துக்கிறேன். ஏன்னா நீ நுழலும் தன் நாவினால் தன் வாயால் கெடும்ன்ற மாதிரி தவளை தன் வாயால் கெடும். பேசி கெடுத்துறாத. சில பேருக்கு வாய் ரொம்ப நீளம்னு சொல்லுவாங்க தெரியுமா? எதில் தெரியுமா நீளம்? மனசில் யோசிக்கிறதுலையா சொல்லிடுறது, டவுட்டெல்லாம் சொல்கிறது. ஆண்டவர் டவுட்டை பேச சொன்னாரா? அவர் யார், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவன்றது பேச சொன்னாரா? டவுட்டை பேசாதீங்க, அவரை பற்றி பேசுங்க. அவர் எவ்வளோ சர்வ வல்லமை உள்ளவர்ன்றதை பேசுங்க. என்னைக்கு யோபு பிரச்சனையை பேசுறது நிறுத்திட்டு கர்த்தர் யாருன்னு பேசினாரோ, கர்த்தர் ஒரே செகண்ட்ல யோபுவின் சிறையிருப்பை திருப்பி விட்டார். Unshakable, steadfast, strong faith. Unshakable, steadfast, strong faith. The Yuda, 24 வசனத்து வாசிங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும், வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே, மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட, மிகுந்த மகிழ்ச்சியோட மாசற்றவர்களாய் நிறுத்தவும், மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமையுள்ளவரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை அப்படி நிறுத்துவாரு? ஆண்டவருடைய வருகையிலே அப்படி நிப்போன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகவேதான் 2 கொரிந்தியர் 4:15 பதினைந்தாம் வசனத்தில் அவர் சொல்றாரு, தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய சோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அதாவது என்னன்னு சொன்னா, இந்த இந்த இடத்துல அவர் பவுல் சொல்றது நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு சொல்லி நம்ம எல்லாரும் சொல்றோம்ல. இது ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம மீட்டிங்ல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க கிருபை பெருகும்னு சொல்லி சொல்றோம்ல. இதுல ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்குது. ஆழத்தை நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் அதனுடைய முழு தாற்பயத்தை நீங்க புரிந்து கொள்வீங்க. 2:20 யோசபாத்துக்கு முன்னாடி, 2:20 19-22 பார்த்தீங்கன்னா, யோசபாத்தும் அவருடைய ஜனங்களுக்கு முன்னாடி ஒரு பெரிய சேனை நிற்குது. 5 ராஜாக்கள் 3 தேசங்கள் எல்லாம் வந்து நின்றுட்டு இருக்குது. முன்னாடி அவ்வளோ கூட்டம். ஆனால் கர்த்தரிங்க சொல்றாரு, மகத்துவத்தை துதிப்பதற்காக கொண்டு போய் நிறுத்துன்னு சொல்லி. கையில பட்டயம் இல்லை, தீர்க்க தரிசனத்தை நம்பி துதிக்கிறதுக்கு முன்னாடி நிற்கிறாங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்பப்படினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்ப இவங்க நன்றி செலுத்தும் போது என்ன நடந்துச்சுன்னா, கிருபை இறங்கி வந்து விட்டது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? எத்தனை பேர் விளங்குது ஒரு அல்லேலூயா சொல்றீங்களா? சத்தமா அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப இன்னைக்கு நீங்க நன்றி, இப்ப இவங்க என்ன பண்ணாங்க, கர்த்தரை துதியுங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடுதான்.
அப்ப கர்த்தர் நல்லவர்னு பாடுனா என்ன நடக்குங்க? கர்த்தர் நல்லவர்னு பாடுனா என்ன நடக்குங்க? கிருபை இறங்கி வரும், சத்துரு அழிக்கப்படுவான். ஆமென். மறுபடியும் சொல்றேன், இப்ப நம்ம எல்லாம் தமிழ்நாடு ஃபுல்லா போய் என்ன பாட போறோம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும். தமிழ்நாடு ஃபுல்லா என்ன பாட போறோம்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்ப தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம போய் என்ன பாடக்கூடாது? என்னை கைவிடாதீரும் நாதா. தேவையில்லை, அங்க போய் நான் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன். கர்த்தர் இந்த தேசத்தின் தலையெழுத்தை மாற்ற வல்லமை உள்ளவர். That is the essence of what God wants to do. அதுலதான் வந்து டேர்னிங் பாயிண்ட் இருக்குது. இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், கர்த்தர் இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட திருப்பு முனையத்தில். சங்கீதம் 18 அதிகாரத்தில், சங்கீதம் 18:3 வாசித்து பாருங்க. சங்கீதம் 18:3 தாவீதினுடைய அணுகுமுறை என்னதாக இருந்தது? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், நான் கர்த்தரை நோக்கி என்ன நன்றி பலிகளை ஏறெடுப்பேன். துதிக்கு பாத்திரராகிய, அப்ப நான் கூப்பிடும் போது துதிக்கு பாத்திரரா கூப்பிடுவேனே தவிர என்னை காப்பாத்துங்க நான் கூப்பிட போறதில்ல. துதிக்கு பாத்திரரை கூப்பிடுவேன், சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சொல்லுங்க, விசுவாசித்தேன் ஆகையால். சங்கீதம் 50:23 வாசித்து பாருங்க. சங்கீதம் 50:23, என்ன ஆகுது? அவரை மகிமைப்படுத்துறோம், அவர்ட்ட கிருபை இறங்கி வருது. மறுபடியும் சொல்றேன், நம்ம ஸ்தோத்திரத்தை மேல அனுப்பினா கீழே என்ன வருங்க? கிருபை வரும்போது என்ன நடக்குங்க? அவ்வளவுதான், சிம்பிள் அஸ் தட். நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கிருபை அனுப்புவார், முன்னாடி இருக்க பிரச்சனை மாறி போயிடும். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுறேன், அவர் கிருபை அனுப்புவார், பிரச்சனை மாறிடும். விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசினேன், நான் துதிச்சேன், அவர் கிருபை அனுப்பினார், மேட்டர் முடிஞ்சு போச்சு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவான கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. தேவனுடைய மகிமை விளங்குவதற்காகத்தான் பார்வோனை ஸ்ட்ராங் ஆக்குறாரு. பார்வோன் ஸ்ட்ராங்கா இருக்கனால நீ பலவீனமானவன் என்பதற்காக அல்ல, உன்னை பலவீனப்படுத்தணுன்றதுக்காக அல்ல, தேவ நாமம் ரொம்ப அதிகமா மகிமைப்பட வேண்டும். உன் பிரச்சனையை கர்த்தர் பெருசாக்கி விட்டதுக்கு காரணமே தேவன் மகிமைப்பட வேண்டும். சுலபமா இருந்தா அதுக்கு நீங்க ரொம்ப நன்றி செலுத்த மாட்டார். இல்ல, பிரச்சனை பெருசா இருந்தா நீங்க எப்படி நன்றி செலுத்துவீங்க? ஆகவே தான் பிரச்சனையை வளர விட்டார். உன் மேல இருக்கிற கோபத்துல இல்ல, அவருக்கு இருக்கிற சித்தத்தினால. Not because he hates you, because he has a greater plan and we all are part of God's planning. அநேகருடைய ஸ்தோத்திரம். பிள்ளைகளே, நம்ம இந்த அதிகாரத்தை வாசித்து முடிக்கலாம். 2 Corinthians 4:16, ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பாச்சுங்க, நான் சோர்ந்து போகிறதில்லை. ஏன்னா வெளியில எல்லாம் அப்படியே தேயிற மாதிரி இருந்தாலும் உள்ள டெய்லி நம்மளை கர்த்தர் புதுப்பிக்க விரும்புகிறார். அதுக்காக தான் டெய்லி காலையில கர்த்தருடைய சமூகத்தில் வந்து உட்காந்துக்க. ஏன் வசனம் நம்மளை என்ன பண்ணுங்க? புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும், நம்மளை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கும். உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவுட்டில் வேஸ்ட், இன்னில் நியூ. என்னங்க? அவுட்வர்டா வேஸ்ட், இன்வர்ட்ல நியூ. அவுட்வர்ட பார்த்தா எல்லாம் வேஸ்ட் ஆயிட்டே போற மாதிரி இருக்கும், ஆனா இன்வர்ட்ல கர்த்தர் உங்களை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. சொல்லுங்க ஆமென். ஹல்லேலூயா.
வெளி தோற்றம் முக்கியம் இல்லைங்க, உள்ள இருக்கிற மனுஷன் புதுசா இருக்கிறானா? பிறந்த குழந்தைய மாதிரி வாழ கத்துக்கணும். உள்ளான மனுஷன் எப்படி இருக்கணும்னா, பிறந்த குழந்தை பாவம் செய்யுமா? பிறந்த குழந்தை இச்சிக்குமா? அப்போ அனுதினமும் பறக்கணும், அதுக்கு அனுதினமும் மறிக்கணும். அனுதினமும் செத்தா அனுதினமும் புது ஜீவனை கொடுப்பாரு, புது மனுஷனா உருவாக்கப்படலாம். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அவுட்வர்ட் பாடி, அதுதான் வந்து யோபு பக்தன் சொல்றான், இந்த தோல் முதலான இதெல்லாம் அழிந்து போனாலும் நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள். ஏன் இப்படி சொல்ல முடிஞ்சு? ஏன்னா உள்ளான மனுஷன்ல ஒரு புதுப்பிக்கிற வல்லமை விசுவாசித்தேன் ஆகையால் ஏன் பேச முடியுது? என் தோல் எல்லாம் அழுகுனா கூட நான் பார்ப்பேன். என்னங்க ஒரு விசுவாசம்? சொரட்டை எடுத்து அப்படியே சொரிஞ்சு நிக்கிறாருங்க. ஸ்கின் கேன்சரோ என்ன எதுவோ தெரியல, மனைவியே வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா இவர் சொரிஞ்சுக்கினே சொல்றாரு, இந்த தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்துல இருந்து தேவனை பார்ப்பேன். ஏ, உனக்கு மாம்சமே இருக்குல்ல, எல்லா மாம்சமும் போய் வெறும் எலும்பு தான் தெரியுது. ஆனா இவர் சொல்றாரு, இது போனா கூட நான் அவரை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் இல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகுது. சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாத, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற. ஃபாதருக்கு ஒரு சல்யூட் வைக்கணுங்க. இந்த வசனம்லாம் இதுதான் பாட்டுன்னு சொல்லாம எல்லாத்தையும் போட்டாரு. தியானிக்கும் போது ஓ ஓ அதான் இதுவா, புரிஞ்சுதா உங்களுக்கு? இது என்னன்னே தெரியாம, இந்த வசனம் எங்க இருக்குன்னு தெரியாம, அதுக்குதான் நீங்க ஃபாதர் பாட்டு புஸ்தகத்தை வாங்கி பார்க்கணுன்றது. என்ன எனக்கு வாழ்க்கையில இன்ஸ்பிரேஷன் ஃபாதருடைய பாட்டு புஸ்தகம். ஏன்னா அதுல வசனம் பக்கத்துல போட்டிருக்கோம். அப்ப நான் கத்துக்கிட்டேன், நான் சும்மா பாட்டு எழுதி நான் இங்க நடந்தேன், நான் அங்க போனேன், நான் இங்க உட்கார்ந்தேன், நான் வானத்தை பார்த்தேன், நான் பூமியை பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு எழுத வேண்டாம். எனக்கு வசனத்தை எழுதி பாட்டில் போட்டா வசனத்தை எல்லா பயலும் வாயில பாடுவான். எல்லாரும் வாயில வசனத்தை பாடினா போதுங்க, வசனத்தை பாட்டா பாடுங்க, லைஃப் மாறிவிடும். மனுஷன் பாட்ட பாடாதீங்க, வசனத்தை, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அவுட்ல வேஸ்ட், இன்னில நியூ. உண்மையிலே என் வைஃப் கிட்ட கேட்டு பாருங்க, இன்னைக்கு நான் இங்க வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னு கேட்டு பாருங்க. இப்படி இருந்தேன், இங்க வசனத்தை வாசிக்க ஆரம்பிச்சோன்னே அப்படி நிக்கிறேன். இதை வச்சு இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஓடிடுவேன். ஆளில அவ்வளோ தும்மலை போட்டுக்கிட்டு இருந்தேன், அவ்வளோ ட்ரௌசியா இருந்துச்சு. ஆனா இங்க வந்த உடனே உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. எப்படி ஆண்டவரே இதெல்லாம் செய்வேன், இதை கட்ட சொல்றாங்க, அதை கட்ட சொல்றாங்க, எப்படி செய்வேன்? உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன் இப்படின்னு சொன்னா, எங்களுடைய விசுவாசம் எப்படின்னா, காணப்படுகிறவைகளின் மேல் அல்ல, காணப்படாதவைகளின் மேல் இருக்கிறது. அசையக்கூடியவைகள் மேல், அசையாதவைகளின் மேல் எங்களுடைய விசுவாசம் இருக்கிறது. வாசிங்க 2 கொரிந்தியர் 4:17. மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, நான் எதை நோக்கி இருக்கிறேன், காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம், மிகவும் அதிகமான நித்திய கனமகிமையை உண்டாக்குகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இது போயிரும். சொல்லுங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இதுவும் கடந்து போகும். சொல்லுங்க, இதுவும் போயிரும். நீங்க ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறீங்க, எல்லாம் வரும் ஆனா எல்லாம் போயிடும். முன்னாடி இப்படி மரம் வேகமா வரும், ஆனா ட்ரெயின் போயிடும், மரம் பின்னாடி போயிடும். அதே மாதிரி தான் பிசாசு உங்க முன்னாடி வருவான், அவனை பார்த்து சொல்லு பாய் பாய்.
இந்த பெர்னார்ட் அங்கோமா இருக்கிறார் பார்த்தீங்களா, பிசாஸ் துரத்தும் போது ஏன் அப்படி துரத்தினாலும் தெரியல, பாய் பாய்ன்னு சொன்னால் போயிடும், ஹாய் ஹாய்ன்னு சொன்னால் இருக்கும், பாய் பாய்னு சொன்னீங்கன்னா போயிடும். பிசாஸ் கிட்ட ஐயோ ஐயோ அப்படின்னீங்கன்னா இருப்பான், ஏ போடா டே போடா டே உன் டைம் முடிஞ்சிச்சுடா. இதை பார்த்தா நான் பிசாஸ் துரத்துறது நான் ஒரு சீரியஸாக ஒரு ரகசியத்தை கற்றுக்கிட்டேன், பிசாஸ் வந்தாலே உனக்கு போக வேண்டிய டைம் வந்துச்சு நீ கிளம்புன்னு சொன்னால் போயிடுவாங்க. சீரியஸாக சொல்கிறேன், நான் அப்படி தான் பிசாஸ் துரத்துறேன், டைம் ஆச்சு நீ கிளம்புன்னு சொன்னால் அவன் போயிடுவான். அவங்ககிட்ட என்ன பண்ணணும்னு சொன்னால், எனக்கு குடிக்கிறதுக்கு ஒரு குவாட்டர் கொண்டு வா, எனக்கு ஒரு படையலை போடு, அதுக்கு இது ஏய் உனக்கு பேசுறதுக்கே டைம் கிடையாது, டைம் ஆச்சு கிளம்பு, டைம் ஆச்சு கிளம்பு, டைம் ஆச்சு கிளம்பு, அவனுமோ பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி பேசணும், அப்போ தான் பிசாஸ் உடனே போவான், இல்லை நாள் ஃபுல்லாக உட்கார வச்சுருவான். நீங்கள் அவனை கேட்டிங்கன்னா அவன் அப்படியே உட்காந்து கதை பேசிகிட்டே இருப்பான், அவன்கிட்ட கதையை பேசாதுங்க, வாயை மூடிக்கிட்டு கிளம்பு, போ 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 சிக் அசுத்த பேயே பொல்லாத ஆவியே வெளியே போ இயேசுவின் நாமத்தினால், அவ்வளோதான். விசுவாசித்தேன், பிசாஸ் துரத்தணுமா, விசுவாசத்தில் பேசுங்க பிசாஸ் போயிடும், விசுவாசம் இல்லாமல் பிசாஸ் துரத்தாதீங்க, போயிரு இயேசு நாமத்தில் போயிரு. கவனிங்க, பிசாஸ் துரத்திக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இடத்துல. ஸோ நான் வந்து சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தில் அக்கினி அப்படின்னு ஒன்று அந்த சத் அந்த 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 சகோதரிக்குள்ளே இருக்கிற அசுத்தபிசுத ஐயோ எரியுது 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 சொல்லு, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் அக்கினி உன்னை சுட்டரிக்கிறது, எல்லா பில்லி சூனியங்களும் எல்லா கட்டுகளும் மாந்திரிக கட்டுகளும் இப்பொழுது எரிந்து சாம்பலாவதாக, அது கத்துது எரியுதே எரியுதே அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்குது. சரி யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் அப்படி திரும்புறதுக்காக கூட அந்த பிரதர்ட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் பண்ணுங்க கவரப் பண்ணுங்க தான் வந்துடுறேன். உடனே அவர் சொன்னார், இயேசுவின் நாமத்திலே அக்கினி அப்படின்னாரு. உடனே அது திரும்பி பார்த்து சொல்லுச்சு, எரியலையே எரியலையே. அந்த மனுஷனுக்கு வேர்த்திருச்சு, அவர் திருப்பி தொடர்ந்து சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் எரிவதாக, அது சொல்லிச்சு ஜில்லு நிற்குது ஜில்லு நிற்குது. ஏன் என்ன பிரச்சனை, விசுவாசத்தில் வரல, எவ்வளோ பிரதர் சொல்கிறாரே நம்மளும் சொல்லி பார்ப்போம்னு வருது. அது விசுவாசத்துக்கு நல்லா தெரியும், விசுவாசத்தில் வராத எல்லாம் என்னங்க பாவம். அப்போ நீங்கள் விசுவாசத்தை போய் நிற்கும் போது விசுவாசம் என்ன பண்ணுவான்னா, முதல்ல உங்கள் மனசில் என்ன தெரியுமா கொண்டு வருவான், நீங்கள் பண்ண தப்பெல்லாம் கொண்டு வருவான், யாரையாவது திட்டிருப்பீங்க அதை கொண்டு வருவான், ஏதாவது சின்ன தப்பு செஞ்சுருப்பீங்க அதெல்லாம் கொண்டு வந்து, நீ என்னை துரத்த வேண்டியா, நீ என்கிட்ட பேச வேண்டியா, உன்னால் முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை தடுக்கிறதுக்கு கொண்டு வருவான். அப்போ நம்ம என்ன தெரியுமா பண்ணோம், என் பாவங்களை என் மீதர்களை இயேசு மன்னித்தா, அவருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டிருக்கிறேன், நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் பாவி அல்ல நான் நீதிமான். கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, நான் துன்மார்க்கன் அல்ல, நான் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டவன், நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான், நான் நீதிமான், கர்த்தர் என்னோடு இருக்கிறார், அவருடைய கரம் என்னோடு இருக்கிறது, கர்த்தரனை கைவிடுவதே இல்லை. நீ போ இயேசுவின் நாமத்தில் போயிருவாங்க, கையை உயர்த்தி ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லுங்க. அதிகமான நித்திய கன மகிமை உங்களுக்கு வரப்போகுது, ஏன் தெரியுமா, உபத்திரமும் நீங்கின உடனே கனமும் மகிமையும் வரப்போகுது. ஏன்னா நம்ம காணப்படுகிறவைகளுக்காக வெயிட் பண்ணல, இப்போ இருக்கிறதுக்காக வெயிட் பண்ணல, காணப்படாதவைகளாகிய நித்தியமான தேவனுடைய ராஜ்யத்துக்காக, நித்தியமான தேவனுடைய சித்தத்துக்காக, அதற்காக வெயிட் பண்ணி இன்னைக்கு இருக்கிற பாடுகளை சகிச்சு இந்த உபத்திரவத்தை சகிச்சுக்கிட்டு இருக்கிறனே, இது சீக்கிரமா போயிடும், எனக்கு நித்திய கன மகிமை உண்டாகும். உங்க பிரச்சனை டெம்பரரி, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிற அற்புதம் பெர்மனன்ட். உங்களுடைய சோதனை அது டெம்பரரி, ஆனால் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற கன மகிமை அது நித்தியமாக இருக்க போகிறது. 18 வசனத்தை கடைசி வசனத்தை முடிச்சிடலாம், ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். இயேசுவின் நாமத்தினாலே யார் யார் ஆண்டவரே விசுவாசத்தில் பேசுகிறார்களோ, இந்த வாரம் அவர்களுக்கு ஒரு அற்புதம் நடப்பதாக.
விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம் என்று சொன்னீங்களேப்பா. நாங்கள் பாவத்தினால் நிரம்பின ஜபத்தை ஏறெடுக்க கூடாது, பாவத்தினால் நிரம்பின வார்த்தைகளை பேசக்கூடாது. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்கிற உம்முடைய ஆண்டவரே, அந்த விசுவாசத்திலே உம்ம வார்த்தைய உம்முடைய வசனத்தை நான் பேசுகிறேன் கர்த்தர், சீக்கிரத்திலே நீக்கி போடுவீர், இந்த உபத்திரவத்தை நீக்கி போடுவீர், நித்திய கன மகிமை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீர், அவர்களை ஆசீர்வதிப்பீர் ராஜா. இயேசுவின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்திலே விடுவிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை கர்த்தர். நிச்சயமாய் உம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிய வெற்றியை கொடுப்பீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் காணப்படாதவையா இருக்கிற தேவ மகிமையை எதிர்பார்த்திருக்கிறோம். எங்க கண்களுக்கு தெரியாத அந்த பணி இப்பொழுது எங்கள் மேல் இறங்கி வருகிறது. அந்த தேவனுடைய தயவு என்கிற பணி இந்த வெள்ளமுடைய பிள்ளைகள் மேல் இறங்கி வருகிறது. Problem is temporary, but the miracle is permanent. Your problem is temporary, but your miracle is permanent. சீக்கிரத்தில் நீங்கிவிடும். இது உபத்திரவத்தை கர்த்தர் லேசான உபத்திரம் சொன்னார். உங்களுக்கு வேண்டாம் அது பெரிய உபத்திரம் கர்த்தர் சொன்னார், இது லேசான உபத்திரம். ஏன்னா இதை விட பெரிய காரியத்தை நான் அனுபவித்து விட்டேன், நீ அதை அனுபவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை ரட்சிப்பேன் கர்த்தர் சொல்றார். கைகளை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணலாமா? உம்முடைய பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கிறேன் ராஜா. கர்த்தாமே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை எல்லாம் நீக்கி போட்டு உம்முடைய நிறைவினாலே நிரப்புவீராக. அவர்கள் விசுவாசத்தில் பேசினவைகள் எல்லாம் நிறைவேற்றி தருவீராக. ஆண்டவரே, இந்த டாப்புக்காக ஜெபிக்கிறோம். ட்ரம்பெட் ஆஃப் ப்ரொக்ளமேஷனை நாங்கள் எல்லா மாவட்டங்களிலும் நடத்தும் போது தேவன் கூட இருந்த அற்புதத்தை செய்வீராக. நாங்கள் எங்களுக்குள்ள இருந்து பிதாவின் ஆவியானவர் பேசுவாராக. மனதார ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதியும் பலப்படு, கரம் கூட இருந்து ஆசீர்வதிக்கட்டும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். அன்பான நேயர்களே, இந்நிகழ்ச்சியில் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தங்களும் தீர்க்க தரிசன வார்த்தைகளும் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களையும் ஜப விண்ணப்பங்களையும் மற்றும் உங்கள் காணிக்கைகளையும் அனுப்ப வேண்டிய எங்கள் முகவரி: ரூமா ஊழியங்கள், எண் 82, ஜவஹர்லால் நேரு சாலை, சிம்ஸ் மருத்துவமனை எதிரில், வடபழனி, சென்னை 26. உங்கள் காணிக்கைகளை ஆன்லைன் மூலமாக எளிதாக செலுத்தலாம். எங்கள் இணையதள முகவரி: www.ruhaministries.org.